இங்கே வந்து நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும் இப்போ பார்க்கலாம். நான் கடாயை வச்சுருக்கேன், இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிச்சதும் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடிசா நறுக்கி நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வரலட்டும். உங்களுக்கு கிரேவி வந்து அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வெங்காய தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. நான் கிரேவியாக செய்யறதுனால கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கல, நிறைய வெங்காயம் போடுறாங்க, அதனால நாளைக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் எடுத்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நன்றி. ரெண்டு பெரிய தக்காளி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு ஊற்றி சேர்த்துக்கலாம். உப்பு பத்தாட்டி நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலாமல் அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சேர்த்தீங்கன்னா தான் தக்காளி நல்லா வரணும், அதுக்காக நான் இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்ல மஞ்சள் வரவேற்கும். இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பொருள் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வந்து ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பொண்ணு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை வாசம் வந்து போகணும், அந்த அளவுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வரைக்கியாச்சு. நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக செட்டிங்கன்னா போதும். இது கூட வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணால் குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியில் வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம், அதனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கடைசியில் பெப்பர் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இன்னும் இது பண்ணோம் எல்லாத்தையும் உடல் நல்ல மசாலாவோட கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனையும் மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சிக்கனை மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா வதக்கியாச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷத்து வரைக்கும் நல்லா வேகட்டும் சிக்கனு. சிக்கன் வேகட்டும். சிக்கன் நல்லா வந்துச்சு நமக்கு. ஃபைனலாக மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகு தூள் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
நமக்கு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு லாஸ்டில் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டாங்க, உங்களுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது செய்யறது. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இந்த சொல்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.